ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ப்ரியாஸ் எடுப்பாங்காரை நாம் இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னுட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க மிக்சிங் பவுலில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துக்கிறேன் இப்போ ஒன்றரை கப்பு ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் ரவைக்கு ரெண்டு கப் தயிர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு ஒயர் வெஸ்காவில் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம கலந்து வச்சுருக்க ரவையில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது இப்போ நம்ம இதில் தாளிப்பு சேர்த்துடலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடேறினதுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறட்டும் என்ன சூடேறிடுச்சு இப்போ தாளிப்பு சேர்த்துடலாம் கடுகு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து ஆப்ஷனல் தான் நான் ஆனால் இன்றைக்கி சேர்க்கலை ஜீரகம் பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அளவு இஞ்சியும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கிட்டோன்ன நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து மாவில் இப்போ சேர்க்காதீங்க நம்ம இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு ஒரு ஒரு முந்திரி பருப்பையும் ஒரு ஒரு இட்லி இதில் வந்து வைங்க சென்ட்ராக வைங்க இது வே வெந்து வரக்குள்ள வந்து அழகாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா மாவில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவை வந்து இப்போ எப்பொழுதும் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிடலாம் முந்திரி பருப்பை அடியிலே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு வெந்து வரக்குள்ளே பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் நீங்கள் இதில் வேணும்னா கேரட் திருவல் கூட சேர்த்துக்கலாம் நானா இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல ப்ளைனாக தான் ஊத்துறேன் இட்லி இப்போ இட்லி எல்லாமே ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதில் வேக வச்சிடலாம் இட்லி பானையில் வச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் ஆறிட்டதுக்கப்புறமா எடுக்கலாம் சூடாக இருக்கக்குள்ளே எடுத்தால் இட்லி வந்து இட்லி பிளேட்லேயே ஒட்டிக்கும் இப்போ ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு முந்திரி பருப்பு பாருங்கள் சென்ட்ரல் அழகாக தெரியுதுன்ட்டு இதை பாருங்கள் ஈஸியாக இருக்குது பாருங்க போடுறதுக்கே பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட டேஸ்டியான ரவா இட்லியே சர்வ் பண்ணியாச்சு இந்த ரெசிபியை மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேலுபுள் ஃபீட்பேக்ஸாக மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்